சித்தர்கள் தரிசனம் .org. இந்த ஞான புலம்பல் மெய்ஞான புலம்பலாக இருக்காது. இந்த மெய்ஞான புலம்பல் விஞ்ஞான புலம்பலாகவும் இருக்காது. இந்த மெய்ஞான புலம்பல் விஞ்ஞான புலம்பலாகவும் இருக்காது. இந்த மெய்ஞான புலம்பல் உயர் ஞான புலம்பலாக வெளிப்படுகிறது. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. எனவே தக்க குருவின்றி இந்த தியானத்தை செய்து பழக வேண்டாம் என்ற சொல்லை உச்சரிக்கின்றோம், எச்சரிக்கின்றோம். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி குரு இல்லாமல் இந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கின்றோம். இவையெல்லாம் மனித நிலைகளுக்கு பதிவு செய்யாமல் மனித நிலைகளுக்கு அப்பாற்பட்ட புனித நிலையிலே வாழ்கின்ற மகா மனிதர்களுக்காக கோடியில் ஒருவன் ஞானியாகிறான், அதில் கோடியில் ஒருவன் தான் ஞான குருவாக மாறுகிறான். அந்த ஞான குரு நிலையிலிருந்து அவன் ஞான சத்குரு என்ற நிலையாக பல மனித நிலைகளை புனித நிலையை காட்பட்டு குரு என்ற தன்மையிலே வழிநடத்தி அந்த வழிநடத்துகின்ற நிலையிலே அவர்களுக்கு பல வழிகளை கொடுத்து அந்த வழி என்ற கணத்தன்மை அவர்களை மரணப்படுத்தாமல் அந்த வழி என்ற தன்மை சீரணமாகி பூர்ணமாகி பரிபூர்ணமாகி சம்பூர்ணமாகி சீரங்கமாக ஒவ்வொரு அங்கத்திலும் வெளிப்பட்டு இரண்டு காதுகளுக்கிடையே இருக்கின்ற அந்த சமவெளி பிரதேசத்தில் மூன்று பிரவிடியம் என்று சொல்வார்கள். முருகு என்று அதை நாங்கள் சொல்வோம். இந்த முருகு என்ற இடத்தில் மூன்று பிரவிடியமான நிலைகள் உண்டு. அந்த ஓரங்கத்தை ஸ்ரீரங்கமாக்கி ஸ்ரீரங்கநாதனாக்கி ஆத்ம தரிசனத்தை ஆத்மா எவ்வாறு உள்ளது என்ற ஆத்ம தரிசனத்தை பெறுகின்றலையாக அந்த பெறுகின்றலை உங்களுக்குள் வருகின்றலையாக அந்த வருகின்ற நிலையிலேயே நாம் வாழ்கின்றலையாக நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்ற நிலையிலே இந்த யாக்கை என்ற உடல் கொண்டு அந்த காக்கை என்ற நிலையில் எவ்வாறெல்லாம் நமக்குள்ளே அந்த கரிய நிறுத்தின் தன்மையை செயல்படுகிறது என்ற உண்மையை நாம் சிந்திக்கும் பொழுது மெய்ஞானத்தை சந்திக்கலாம். காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தை அழித்திடுவோம் என்று சொன்னான். அவன் சொன்ன உணவு இந்த பசிக்கான உணவு மட்டுமல்ல, அந்த பசி தீ தான் எல்லோருக்குள்ளும் உடலில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்தியாகவும் பாவத்தியாகவும் கோபத்தியாகவும் சாபத்தியாகவும் ஞானத்தியாகவும் கூட வெளிப்படக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வானிலே இருக்கக்கூடிய ஒரு சூரியன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். சூரியன் நெருப்பு இருக்கிறது. அந்த சூரிய நெருப்பு பூமிக்குள்ளே சூரியக்கள் என்ற தன்மையாகவும் சந்திரக்கள் என்ற தன்மையாகவும் கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் கொண்ட அஞ்சனக்கல்லாகவும் இருக்கிறது. இதை சரஸ்வதி என்ற அந்தர்வாகினி கண்ணுக்கு தெரியாத ஒரு நதி கங்கையிலே காசியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த ஐந்து இதழை நாகம் குடைப்பிடிக்கின்ற நிலையாக மகாவிஷ்ணு படித்து கிடப்பார் பார்க்கிறது. அந்த பார்க்கலில் சூரிய பலாக இருக்கிறது. இந்த ஐந்து இதழை நாகம் ஐம்புலன்களாக ஐம்பூதங்களாக பூமியை மட்டுமல்ல இந்த உடல் என்ற சாமி நிலையையும் இயக்குவதாக இருக்கிறது. தலைக்கு மேலே இருந்துகொண்டு எனவேதான் ஒருவன் தகாத செயல்கள் செய்யும் பொழுது அடாத செயல்கள் செய்யும் பொழுது உனக்கு தலைக்கு மேலே எவன் இருந்து ஆட்டுவித்து கொண்டிருக்கிறான் என்று கேட்பார்கள். எனவேதான் குரு தலையில் இருந்தும் தலைக்கு மேலிருந்தும் ஆசீர்வதிக்கின்ற நிலைகள் எல்லாம் உண்டு.
இவ்வாறு ஆசீர்வதிக்கும் பொழுது தன் விரல்களின் மூலம் அந்த மனிதனின் தீய சக்திகள் எல்லாம் அவரது கைகளுக்குள்ளே இறங்கினாலும் கூட அவர் தன்னுடைய ஆண்மை என்று சொல்லக்கூடிய ஆண் சக்தி பாகத் என்று சொல்லக்கூடிய வளர்க்கையிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆக இடக்கையின் மூலம் அவ்வாறு வளர்க்கையால் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய தீயநிலையெல்லாம் உள்ளங்கை வழியாக வெளியேறிவிடும். ஆக தீய குணங்களை தீய சக்திகளை எல்லாம் தலைப்பகுதியிலிருந்து தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு மீண்டும் உள்ளங்கை வழியாக அவனை சுற்றி இருக்கின்ற நிலையாக இருக்கும். அவன் குருவை பற்றி இருக்கும் பொழுது அது மீண்டும் உள்ளே சென்று எச்சரிக்கும், உச்சரிக்கும், நச்சரிக்கும். ஒரு முழுமையான சீடனை, பூர்ணத்துவத்திற்கு தேவையான சீடனை கண்டுவிட்டால் இடதுகையால் அந்த சக்தி ஆசீர்வதிக்கப்படும். அவர் இடதுகையால் அவனுடைய ஆத்மசக்தியை உள்வாங்கி தன்னுடைய வலது கண்ணால் அவன் மீது பார்வையை பாய்ச்சி தனக்குள்ளே அதை இருக்கும் சக்தியும் சேர்த்து அவனுக்கு வழங்குவார்கள். இது 10 11, அத்தோடு இது 1 என்றெல்லாம் சொல்லப்படும். ஆக ஒரு சூரிய நிலை என்பது இந்த வானத்திற்கு ஆத்மகாரனாக இருக்கிறான், வானத்திலே ஒளி வீசுகிறான், உயிர் சக்திகளுக்கான நிலையாக இந்த சூரியன் சொல்லப்படுகிறான். ஆனாலும் கொள்ளுகிறதே சூரியனுடைய வெயில் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய வெங்காயத்தை பையிலே வைத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நீர்சக்தி மிக்க சிறிய தேங்காயை கையில் வைத்துக்கொண்டாலும் சரி, இந்த சூரிய வெப்பம் நம்மை தாக்காது. சூரிய அதிர்வுகள் நம்மை நம் உடலிலே இருக்கக்கூடிய ஆரோக்கியமான தன்மையை நீக்காது. இந்த சூரியனுடைய தன்மையைத்தான் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக கழுத்திலே 3, நெற்றிலே 3 கோடுகளாக உபதி அணிந்து கொள்வார்கள். இதுவே உயர்ந்த நிலையிலே நிமிர்ந்திருக்கும் நிலையிலே திரிசூலமாக இருக்கிறது. அந்த திரிசூலம் நமது உடலிலே கழுத்தும் நமது உடலும் சந்திக்கின்ற இடத்தில் இருக்கிறது, குதத்துவாரத்தில் இருக்கிறது, முதுகெலும்பு முடிகின்ற இடத்திலே இறைவனின் பாதங்களாக 2 புள்ளிகள் இருக்கின்றன. இந்த மாயா உலகத்திற்குள் ஒரு கரு உருவாகி வெளியே வரும் பொழுது இறைவன் தன்னுடைய பாதங்களை அங்கே வைத்து காற்றின் நிலையிலே அழித்து தள்ளுகிறான். அதுவே இறைவனை திருவடிகள் என்று சொல்லும். ஆக அந்த இறைவனை திருவடிகளை பற்றுவது எவ்வாறு? பற்றிக பட்டத்தின் பட்டத்தான் பற்றினே என்று சொல்வார்கள். அது எவ்வாறு என்ற நிலையிலே இது 2 விதமான நிலைகளிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒற்றைக்காலில் நிற்கும் பொழுது அந்த இறைவனின் பாதம் பட்ட திருவடிகளை நாம் சந்திக்க முடியும், சிந்திக்க முடியும், அசைக்க முடியும், நமது உடலுக்குள்ளே இசைக்க முடியும். எனவே ஒற்றைக்காலில் நிற்காது என்று சொல்வார்கள். இவன் பூர்ணமடைந்து விடுவான், அதிக சக்தி இவனுக்குள்ளே உருவாகிவிடும். அவ்வாறு உருவாகின்ற அதிக சக்தியை வெளியேற்ற தெரியாது என்பதற்காக சொல்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. பகீரதன் ஒற்றைக்காலிலே நின்று கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தான் என்று சொல்வார்கள். பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். இதைப் போலவே பிறரிலே கையை கட்டாது என்று சொல்வார்கள். பிறரிலே கையை கட்டாது, புறங்கையை கட்டாது என்றெல்லாம் பல நிலைகளை சொல்லியிருப்பார்கள். இவ்வாறு கைகளை நாம் முன்புறமாக கட்டிக்கொண்டால் நம்மிடம் எந்த சக்தியும் உள்ளே போகாது. எனவே தான் சில மாமனிதர்கள் வரும்பொழுது அவருடைய சக்தி நமக்குள் வந்து கூடக்கூடாது, அதை நம்மால் தாங்க முடியாது, வாங்க முடியாது. இவ்வாறு வாங்கிக்கொண்ட சக்தியின் அறிவுகள் நமக்குள்ளே ஒரு வழி என்ற தன்மையை ஏற்படுத்தும் பொழுது அந்த வழியே பரவசக்கலை என்பதை நாம் உணர முடியாது என்பதற்காக இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு கையில் கட்டி நின்று பணிந்து குனிந்து வணங்குகின்ற பழக்கமெல்லாம் உருவாகியது, கருவாகியது, திருவாகியது. நமது உடலிலே சூரியன் இருக்கக்கூடிய இடம் பல நிலைகளில் இருந்தாலும் கூட அந்த சூரியன் இருக்கக்கூடிய பிரதானமான இடமாக 2 நிலைகளில் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. 1, பிரம்மன் உந்திக்கமலத்தில் இருக்கிறான் என்று நாபிக்கமலத்திலிருந்து ஒரு கொடியை போட்டு
அந்த கொடியிலே பிரம்மன் வீட்டு வைக்கிறான், அதிலே தாமரை வைக்கிறது என்று சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக ஒரு மனிதன் பிறந்தவுடன் அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று எந்த நட்சத்திரத்திலே அவன் பிறந்தான், அந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறானோ அவன் பிறக்கும் பொழுது அதுதான் ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்படும். அது உந்திக்கமலத்திலே இருக்கிறது. புத்தர், மகாவீரர், பல்வேறு சமண சீர்த்தங்களின் உருவங்களை எடுத்துக்கொண்டால் இரண்டு உள்ளங்கையிலும் அங்காரன் என்ற செவ்வாயின் தொடர்பு இருக்கிறது. இந்த உள்ளங்கையிலே மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கின்றன. இந்த உள்ளங்கையை பத்மாசனம் போட்டு அமர்ந்து அல்லது சுகுசாசனம் என்று சொல்லக்கூடிய நம்மால் ஏற்ற நிலையில் அமர்ந்து மகாவீரர், புத்தர், சூஃபி ஞானிகள் மற்றும் சமண தீர்த்தங்கர்கள் அந்த உந்தி கமலத்தை கீழே கைமேல் கைவித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த உந்தி கமலத்திலிருந்து வருகின்ற அந்த சூரிய சக்தி தங்களுடைய உள்ளங்கை மூலம் வெளிப்பட்டு அந்த சூரிய சக்திக்கே வலிமை கொடுப்பதாக காட்டி, இந்த உந்தி கமலத்திலிருந்து செல்கின்ற அந்த ஒளி சக்தி தாமரை சக்தி அவர்கள் பிறந்த நட்சத்திரத்துடன் தொடர்புபடுத்தி அந்த நட்சத்திரத்தை தலையால் வாங்கலாம் அல்லது செவிக்குணவு என்று சொல்லக்கூடிய வலதுகாதிலே வாங்கலாம் என்ற தன்மையாக எல்லாம் செயல்படுவார்கள். அல்லது அந்த நேரத்தில் சுரக்கின்ற உமிழ்நீரை காயப்பாளாக மாற்றி அதனையே உண்டு ருசித்து பசித்து அதனிலேயே வசித்து பல்வேறு சித்துக்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். இந்த மகா சூரிய சக்தி 72,000 நாடி நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கிறது. இது பிடரிக்கண் என்று சொல்லக்கூடிய தலைக்கு பின்னே இருக்கக்கூடிய பிடரியிலே இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். சிங்கம் இந்த பிடரி என்று சொல்லக்கூடிய தன்மையுடன் இருக்கும் ஆண் சிங்கங்கள். ஆக இந்த சிங்கநாதமே உயிரின் சங்கநாதமாக மாற்றிக்கொண்டால் அப்படி இருக்கின்ற அந்த காசியில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம், நரசிம்ம அவதாரங்கள் போன்ற எல்லாம் மகாபலேஸ்வரர் என்று சொல்வார்கள். சிவன், பிரம்மன், விஷ்ணு என்ற மூன்று நிலைகளும் அதில் அடக்கமாக இருப்பது தான் மகாபலேஸ்வரர் என்றவர். இப்படிப்பட்ட மகாசக்தி பெற்றவன் தான் மகாபலி. அந்த மகாபலியை ஆட்சி செய்வதற்காக குடையை பிடித்து கொண்டு வந்தது விஷ்ணுவின் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தை சுட்டி காட்டி குடையுடன் இருப்பதாக இருக்கும். ஆக இந்த குடையை நாம் வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் அந்த சூரிய சக்தியின் ஒளியிலே அந்த கருப்பு நிறம் உள்வாங்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த உள்வாங்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் வெப்பத்தை மிகுதியாக உள்வாங்கி சிறிதளவு வெப்பத்தை, அளவான வெப்பத்தை நம் தலைக்கு மேலே வழங்கி கொண்டிருக்கோம். ஆக தலைக்கு மேலே இருந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கின்ற அந்த ஒளி சக்தியை உடலுக்குள் நேரடியாக இறங்க விடாமல் சரியான அளவிலே குவித்து நமது பிறந்திருந்தபோது உந்தி கமலத்திலே வெட்டப்பட்ட வாசல் அறுத்தடித்த வாசலாக இருக்கிறது. குழந்தையாக பிறந்திருந்தபோது திறந்திருந்த அந்த மேலை வாசலில் அந்த உச்சி திலகம், அந்த உச்சிக்கிளி நான் என்ற உணர்விலிருந்து நாம் என்ற உணர்வு அந்த குழந்தைகளிடம் ஊட்டப்படும் பொழுது, காட்டப்படும் பொழுது அந்த துவாரம் அடைக்கப்பட்டு விடுகிறது. அந்த துவாரத்தை திறந்தால் மூலவனை தரிசிக்கலாம் என்கிற நிலையாக மூலஸ்தானத்தை தரிசிக்கலாம் என்று சொல்லப்படும். அதற்கு நம்ம உடனே இருக்கக்கூடிய காற்று விரலான, ஆட்காட்டி விரலான சுற்று விரல் உபயோகப்படும் என்பதைத்தான் ஆலயங்களிலே மூலஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது வலப்புறமும் இடப்புறமாக இருக்கின்ற அந்த மூலவர்கள், அந்த யட்சர்கள், யட்சினிகள் இந்த ஆட்காட்டி விரலை தலை மேல் நோக்கி உயர்த்தி காட்டியிருப்பார்கள். இந்த ஆட்காட்டி விரலை அரைவட்டமாக, பிறவடிவமாக, அரைவட்டமாக வடிவமாக நாம் இயக்கும் பொழுது வளர்ச்சுழற்சியாகவோ இடச்சுழற்சியாகவோ ஒரு பாதை தான் நாம் அதை இயக்க முடியும். மறுபாதையை அந்த ஆதாய சக்தி, இந்த உடல் இந்த காய சக்திக்குள்